ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நான் முருங்கைக்கீரையில் இட்லி பொடி தான் செய்ய போகிறேன். முருங்கைக்கீரை நம்ம வந்து அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துப்போமானா கண்டிப்பாக கிடையாது. வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம சேர்த்துப்போம். குழந்தைங்க சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி இட்லி பொடியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா அடிக்கடி நாமளும் ஃபுட்டில் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும், குழந்தைங்களும் ஈஸியாக இன்டேக் பண்ணிப்பாங்க. ஓகே, இப்போ நான் எப்படி பண்ணேன்னு காட்டுறேன். இந்த இட்லி பொடிக்கு 1/2 கப் உளுந்து, 1/4 கப் கடலைப்பருப்பு, ரெண்டையும் கலர் சேஞ்ச் ஆகிற அளவு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். 50 கிராம் மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் இது கூட நல்லா வறுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஃபுல் பூண்டு தோலோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். நான் 2 நாள் முன்னவே 1 கட்டு ஃபுல்லாக முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு இந்த கப்பில் 1 கப் கரெக்டாக வந்தது, அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். தேவையான அளவு பெருங்காயப்பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது இந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும். அவ்வளோதான், இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம நார்மல் இட்லி பொடி மாதிரியே கெட்டு போகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.